ॐ ब्रीं कारान्नकर्पिता नलसिकां सौं क्लीं क्लां बिभ्रतीं सौवर्णाम्बरधारिणीं वरसुधां धौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशमङ्कुशधरां सुखभूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकरां श्रीचक्रसञ्चारिणीम् ॐ बन्धूककुसुमाभासां बञ्जमुण्डादिवासिनीं स्फुरश्चन्द्रकलारत्नमुकुटां मुण्डमालिनीं त्रिनेत्रां रक्तवसनां पीनोनतकठस्थनीं पुस्तकं चाक्षमालां च परं च अभयकं क्रमात् तारमर्कोण्डयं षण्मुखमालयं सात्तुं तिल्लैं ऊरदं पागत्तु उमैमैन्दने उलगेळुं पेट्ट சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனிக் கணபதியே நிற்கட்டுரையே. சென்ற வகுப்பில் நரகுக்கு உறவாய மனிதர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். யார் இந்த நரகத்துக்கு போகாதவர்கள் அப்படின்னு பார்த்தா நரகத்துக்கு போகிற லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருமே நரகத்துக்கு உறவாக நரகத்துக்கு செல்வதற்கு ரெடியாக இருக்கிறவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் முன்னாடியே வைத்து விட்டார்கள். ஒவ்வொரு சாஸ்திரங்களும் தன்னுடைய முக்தி மார்க்கத்திற்கு வழி காட்டுகிற சுவாமி விவேகானந்தர் அதை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், யாராவது ஒரு திருடன் வந்து நன்றாக திருடுவதன் மூலம் உனக்கு சொர்க்கத்தையும் நிலையான இன்பத்தையும் அடைய முடியும்னு ஒரு திருடன் வந்து சொன்னானா, அந்த திருடனை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு 5 பேர் 10 பேர் வந்திருப்பார்கள். அதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பெருமை. யாராவது ஒரு மிக கடுமையான ஒரு கூமுட்டை வந்து நான் உனக்கு முக்தி மார்க்கம் காட்டுகிறேன் என் பின்னால் வா அப்படின்னு சொன்னால் முக்தி மார்க்கம் என்பதற்காகவே அவர் பின்னால் போகிறதுக்காக ஒரு கூட்டம் இருக்கும். இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு மேன்மையான குணம். இதைத்தான் பல பேர் தங்களுக்காக இதை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இதுதான் உண்மையில் நடக்கக்கூடியது. இதை நினைச்சு சமயம் இல்லை, இந்த போராட்டம் அந்த போராட்டம், பொட்டு அழிக்கிற போராட்டம், செத்ததுக்கு அப்புறம் அறுக்க வேண்டிய தாலியை மேடை வைத்து அறுக்கக்கூடிய போராட்டம், இப்படி நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் இழிவுபடுத்தி கொண்டு அதையெல்லாம் ஒரு மண்ணாக ஒரு கசடாக நினைத்து அழிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய நிலையில் நம்ம வந்திருக்கிறோம். எங்கெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளங்கள், சமயத்தினுடைய பண்பாட்டினுடைய சமய விழுமியங்கள், கலாச்சார விழுமியங்கள் எங்கெல்லாம் அழிக்கப்படுகின்றதோ அந்த நாடு தன்னுடைய தனித்தன்மையை இழந்து வருகிறது. இப்போ இருக்கிற ஃபிஜி தீவுகளும் சரி, பர்மா சரி, மலேசியா இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவும் சரி, அங்கெல்லாம் தமிழ் மொழியினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும்னா, அங்கே இருந்து வந்த பிரம்மச்சாரிகள் சாதுக்கள்கிட்ட நான் கேட்ட விஷயத்தை சொல்கிறேன், அங்கே இருக்கிற கோயில்களிலே அம்பாளுக்கும் இறைவனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் சொல்லக்கூடிய மந்திரங்கள் தமிழில் இருக்கிற, இதெல்லாம் சம்ஸ்கிருதமாக தமிழான்னு கூட அவர்களுக்கே தெரியாது. தமிழ் மொழியினுடைய அடையாளமே அவர்களுக்கு தெரியாது, தமிழ் எழுத்துக்கள் தெரியாது, இங்கிலீஷில் எழுதி வச்சு படிக்கிறாங்க. சிவபுராணத்தை இங்கிலீஷில் எழுதி வைத்து தமிழர்கள் படித்து கொண்டிருக்கிறார். இதை நம்முடைய மடத்தில் வெளியிட்டிருக்காங்க, நம்முடைய சவுத் ஆப்பிரிக்கா மடத்தில் இருக்கிற பஜனாவளி புத்தகத்தில் இங்கிலீஷில் எழுதியிருக்கு சிவபுராணம். தெள்ளு தமிழ்னு சொன்னார்களே, இந்த தமிழில் இதிலெல்லாம் உருகி உருகி பெரியவர்கள்லாம் பாடினார்களோ அதெல்லாம் இங்கே எங்கே நம்முடைய கலாச்சாரமும் எளிமையமும் பண்பாடும் அழிவுபட்டு போகிற பொழுது, நசிந்து கொள்ள செல்கின்ற பொழுது நம்முடைய தன்மானமும் தன்முனைப்பும் அதோடு சேர்ந்து போய்விடுகிறது. எது நம்முடைய எப்படி பெண்களுடைய தனித்தன்மையே அவர்களுடைய தாய்மை, பெண்களுடைய பெரிய மகத்தான பாங்கு என்ன அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய தாய்மை தான். யாரெல்லாம் தாயாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிந்திருக்கும், தாய்கள்னால் பெண்கள் மட்டும்தான் தாயாக இருக்கணும் இல்லை. தாய்மையினுடைய சிறப்பம்சம், தாய்மையினுடைய அந்த உயர்வு, அதை நம்ம புரிந்து கொள்கின்ற பொழுது, அந்த தாய்மைக்குரிய இலக்கணங்களெல்லாம் நாம் காப்பாற்றுகின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்தினுடைய மேன்மை எங்கேயோ இருக்கும். இதுதான் நம்முடைய சமுதாயம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், இதுதான் நம்முடைய விழுமியம், இதுதான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். எனக்கு தெரிந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவருடைய சமுதாயத்தவர்கள் ஒரு முறை படுக்கையில் எழுந்தால் நைட்டு 10 மணி கடைசியை திரும்பவும் தூங்குற வரைக்கும் படுக்கையை தொடக்கூடாது, தொட்டால் குளிக்கணும்.
தயிர் சாதத்தை எப்படி சாப்பிடணும்னு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார்களோ அப்படி தான் அவங்க ஒரு விதவை கைம்பெண் எப்படிலாம் வாழணுமோ நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். காலையிலேருந்து கொஞ்சம் போல் அவளும் தயிரும் கலந்து வச்சு மத்தியானம் சாப்பிட்டுன்ட்டு இருப்பாங்க. நைட்டுக்கு கொஞ்சம் போல் பால், இவ்வளோ தான் அரை டம்ளர். அது யாரும் அவங்களுக்கு சொல்லலை. அவங்க ஒரு பாட்டி 70 வயசு. இத்தனைக்குமே தன் கைம்பண்ணக்கூடிய அடையாளங்களெல்லாம் எப்படி சொல்லி வைத்தார்களோ அதன் மாதிரி வாழக்கூடிய இதுதான் நம்முடைய தவம். நம்ம நாட்டினுடைய தவம் என்னென்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் தனி மனித ஒழுக்கத்தையும் சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல் தனி மனித ஒழுக்கம் சிறப்பான முறையிலே சமயத்தினுடைய பெயராலே பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் இது, பாதுகாக்க கொண்டிருக்கிற இடம் இது. ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். தனி மனித ஒழுக்கம், தனி மனித அடையாளம், சமுதாயத்தினுடைய கூட்டு ஒழுக்கம், கூட்டு அடையாளம் அளிக்கப்படுகின்ற பொழுது தனி மனிதனும் அழைக்கப்படுகின்றான், சமுதாயமும் அழைக்கப்படுகிறது. இதுதான். அப்போ யாராவது சமயத்தினுடைய பெயராலே நன்மையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தில், அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சமயத்தினுடைய பெயராலே ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ சமயம் இங்கே வரல. எல்லா மதங்களுமே மனிதனுக்கு முக்தியை பற்றி தான் பேசுகிறது. எதிலிருந்து முக்தி? இந்த உலகத்திலிருந்து முக்தி. எதெல்லாம் அசத்தான பொருட்களோ அதிலிருந்தெல்லாம் முக்தி. எது அசத்து? இறைவனிடத்திலிருந்து நம்ம அதை பிரித்து செல்வது அசத்து. எது சத்தான பொருள் அப்படின்னா, இறைவனை காட்டக்கூடிய பொருள். இறைவன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நமக்கெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம். மாடு, சுவாமி விவேகானந்தர் சொன்னால், மாடு இறைவனை பற்றி கனவு கண்டால் எப்படி இருக்கும்? மாட்டினுடைய இறைவன், எரும மாட்டினுடைய இறைவன் எப்படி இருப்பான்னா, 4 கொம்புகளோடு அந்த மாடு, அந்த எரும மாடு இருக்கும். அதுக்கு ஒரே பிரசவத்தில் 5-6 குட்டிகள், கன்று குட்டிகள் இன முடியும். மேபி 20-25 லிட்டர் பால் ஒரே நேரத்தில் கறந்து, இப்படி ஒரு இறைவனை பற்றிய ஒரு கற்பனையே அந்த மாடு செய்து வைக்கும். அப்போது தன்னுடைய சிந்தனையினுடைய உச்சக்கட்டத்தை நோக்கி கொண்டு போய் அங்கு அதுதான் இறைவனுடைய வடிவமாக ஒருவன் வடிவமைக்கிறான். ஒரு குறைந்த சமுதாயத்திலே தாழ்ந்த பண வரவு உள்ள, வணிக வரவு உள்ள ஒரு சமுதாயத்தில் யாராவது ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அவனுடைய இறைவனுக்கு நீங்கள் பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் இறைவன் வடிவம் ஒரு டிசைனிங் பண்ணியிருப்பான். ஒரு கடவுள் இப்படி தான் இருப்பார். அவருக்கு சாராயம் வைத்து, 2 ஆட்டை வெட்டி, இதெல்லாம் மாதிரியெல்லாம் இன்னொருத்தன் ஒரு சாத்விகமான ஒருத்தர் வரும், குங்குமத்தை வைத்துக்கொண்டு 2 புஷ்பங்களை வைத்துக்கொண்டு 2 பூ வைத்துக்கொண்டு கும்பிடுகிறவனும் இருக்கிறான். நல்ல ஒரு அருமையான ஒரு சினிமா வந்திருந்தது அந்த காலத்தில், நீங்கள்லாம் பார்த்துருப்பீர்கள். இங்கே வேப்பிலையை வச்சு சாதம் அடித்து வச்சிருமா, அங்கே என்னவோ பலகாரங்கள் எல்லாம் வைத்து பெரிய பூஜை நடந்துட்டுருக்கோம், அம்பாள் இங்கே வந்து சர்வசாதாரணமாக வாங்கி சாப்பிடுவேன். அங்கே போகலை, ஏமா அங்கே போகலன்னு கேட்டால், அங்கே ஏன் போகலன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் காட்டும் அம்பாள். இதுக்கு தண்டை போகலன்னா அங்கே எல்லாம் அம்பாளுக்கு ஆரத்தி முடிஞ்சவொடனே எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பான். இங்கே அம்பாள் வரலன்னா இங்கே சாக போறேன்னு ஒன்று துடிச்சிட்ருக்கோம். எந்த உயிர் இறைவன் இல்லாவிட்டால் வாழ முடியாது என்று துடிக்கிறது அந்த துடிப்பு. சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னது போல் அருணோதயம் ஏற்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதுக்கு அருணோதயம் தானாக வரட்டும், அதுக்கு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா வயசாகிடும். வயதானக்கு பிறகு என்ன வரும்னா, கை நடுக்கம் வந்துடும், கண்ணு தெரியாது, காது கேட்காது. இதுக்கப்புறம் இறைவனை அழைக்க முடியுமா? நமக்கே காது கேட்காது. அப்போ நம்ம எப்போ இறைவனை எப்பொழுது அழைக்க வேண்டும்? அந்த அருணோதயத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனை பற்றி சிந்தனைகளை ஆழ்ந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய தத்துவங்கள் எல்லாமே என்னென்னா, இந்த உலகத்தில் எது உனக்கு இன்பத்தை தராதோ அதையெல்லாம் பிரித்து வைக்க வேண்டும். எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சிரு அப்படின்னு சொல்லி, உலகத்திலே வாழக்கூடிய சம்சாரிகளுக்கு, இல்லற பக்தர்களுக்கு சொன்னார். நீங்களெல்லாம் அதிலிருந்து கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இறைவனை நோக்கிய பாதையிலே, சத்தை நோக்கிய பாதையில், எது அழிவற்ற பொருளோ அதை நோக்கிய பாதையில் நாம் எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு சமயமும் அதை பற்றி தான் நமக்கு காட்டுகிறது. இப்போ அடுத்த பாடலில் தான் அவர் சொல்ல வர்றார். புத்தகம் கொடுத்துருக்காங்க இல்லையா? மனிதரும் தேவரும் மாயாமுனிவரும் வந்து சென்னே குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும்
பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புண்ணி என்னாலும் பொருந்துகவே. இப்போ பிரார்த்தனை பண்ணுறாரு. யாரெல்லாம் இறைவனை அம்பாலை வழிபடுகிறார்கள் அப்படின்னா, முதல்ல நரகத்துக்கு உறவாய மனிதர்கள் அம்பாலை இறைவனை பற்றி பாடுவதற்கு வரமாட்டார்கள். நாங்கள் ஒரு எங்களுடைய சகோத்து துறவியோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது, அவர் வந்து ஒரு வைஷ்ணவ பக்தராக இருப்பார், நான் வந்து சிவ வேடம் பூண்டவராக இருப்போம். ரெண்டு பேரும் அப்பப்போ செல்லமாக அப்பப்போ சண்டை போட்டிருப்போம். சிவன் தான் பெரியவர், அவர் வைஷ்ணவர்னால அவர் விஷ்ணு தான் பெரியவர். ஏன்னா நானாம் என்னோட சின்ன வயசுலேருந்து விஷ்ணு கோயிலுக்கு போனதே கிடையாது. அப்போது ரெண்டு பேரும் அப்பப்போ சண்டை போட்டிருப்போம். சின்னதாக செல்லமாக சண்டை போடுகிற பொழுது அவர் சொன்னார், 8 ஜென்மத்துக்கு சிவபக்தனாக இருந்தால் 9வது ஜென்மத்தில் அவன் விஷ்ணு பக்தனாக வருவான் அப்படின்னு சொன்னார். 8 ஜென்மம் நல்ல சிவபக்தனாக இருந்தால் 9வது ஜென்மத்திலே விஷ்ணு பக்தனாக வறக்கிறதுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா தலைவர் விட்ட வழியில் இல்லை, தலைவர் சிவபெருமான் தான் நம்முடைய தலைவர் அப்படின்னா, அவருடைய தலைவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராம மந்திரத்தை ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால, அப்போ தலைவர் வந்து அந்த இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கார், நீயும் அப்படி வருவேன்னு சும்மா வேடிக்கையாக பேசிக்கொண்டிருப்போம். ஒவ்வொரு மனிதனுமே, ஒவ்வொரு உயிருமே தன்னை கடைத்தேற்றுவதற்காக தன்னுடைய வழியிலே வந்துதான் ஆகணும். அது எத்தனை ஜென்மங்களோ அதுதான் சொல்கிறார். மனிதரும் தேவரும் மாயா முனிவர். மனிதனுடைய கொள்கை என்ன, இதை மூணு பிரிவாக பிரிச்சிட்டார். ஒன்று மனிதன், தேவர்கள், முனிவர்கள். முனிவர்கள்னு சொல்லாமல் என்ன சொன்னார், மாயா முனிவர் அப்படின்னு சொன்னார். மாயா முனிவருக்கு ரெண்டு விளக்கம் இருக்கிறது, அதை பார்க்கலாம். இந்த மனிதர்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, இன்பம் அவருடைய குறிக்கோள், துன்பம் வேண்டாம். மனிதர்களை பொறுத்தவரையிலே எனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, இன்பம் மாத்திரமே வரணும். இந்த அன்னப்பறவை எப்படி பாலை மட்டும் குடிக்கிறதோ அந்த மாதிரி எனக்கும் இன்பம் மாத்திரம்தான் உலகத்திலே இருக்க வேண்டும். உலகம் அப்படின்னாலே அதுக்கு நமக்கெல்லாம் பார்த்துருக்கோம், சம்சாரம் என்றால் மாறக்கூடியது சம்சாரம் அப்படின்னு நம்ம தெரியும். சம்சாரம் அப்படின்னாலே சம்சாரத்தி வந்து மாறக்கூடியது, நிலையற்றது தான் சம்சாரம்னே பேர். நிலையற்றதில் ஏதாவது இன்பம் இருக்க முடியுமா? ஓடாத ரயில் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? பாடாத வேலை செய்யாத செல்ஃபோன் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்க முடியுமா? நெட்வொர்க் இல்லாத சிம் கார்டு அப்படின்னு ஏதாவது யோசனை பண்ணி பார்க்க முடியுமா உங்களால்? நெட்வொர்க்கே இல்லைன்னா அந்த சிம் கார்டு என்ன, அது ஒரு சாதாரண அட்டை, ஒரு பெட்டி, ஒரு அட்டை துண்டு, அவ்வளோதான், அப்படி தானே? சாப்பிட முடியாத ஒரு உணவு, வேப்பம்பட்டையெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறார்கள். இந்த உணவுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் மரத்திலிருந்து, மரத்தினுடைய பாகம் தான், அதை சாப்பிட முடியுமா? இதுதான் மனித வாழ்க்கை. அப்போது உலகத்தில் எல்லாமே எனக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கிறது, அதனால் அனித்தியம் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே உலகத்தை பற்றி இறைவன் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுகின்ற பொழுது சொல்லிட்டார், அனித்தியம், இது அசுகம், இந்த உலகத்தில் இது எல்லாமே நிலையற்றது, எதுவுமே இன்பத்தை தரக்கூடியது அல்ல, சுகமற்றதுன்னு சொல்லிட்டார். இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம முன்னால் பார்க்கணும். மனிதர்களுக்கு இன்பம் மட்டும்தான் வேணும், துன்பம் வேண்டான்னு சொல்லிட்டான். அதை இந்த உலகத்திலே தேட முடியாதுன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டார். இந்த உலகத்திலே அது கிடையாது, உலகத்தில் என்ன இருக்குது, துன்பம் மட்டுமே இருக்கிறது, இன்பம் அல்ல, இது மாறக்கூடியது, இந்த உலகம் மாறக்கூடியது, நிலையற்றது, அங்கே இன்பம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ மனிதன் கேட்குறான், எனக்கு இன்பம் வேணுமே இறைவா அப்படின்னா, உலகத்திலே தேடாதே, அவ்வளோதான் ஒரே வார்த்தை. மனிதர்கள் யார் தேடுகிறார்கள்? மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி இறைவியை எதற்காக வணங்குகிறார்கள்? எனக்கு இன்பத்தை கொடு அப்படின்னா. இப்போ தான் பார்க்கணும், என்ன இன்பத்தை தேட வேண்டும்? இந்த உலகத்திலே இன்பம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சு அம்பாளுடைய திருவடியை, இறைவனுடைய திருவடியை நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்போ இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது இறைவன் வந்து பிடித்துக்கொள்கிறான். ஓ, என்னுடைய குழந்தை, ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவது போல் குழந்தை அழ கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டே இருக்கும். அம்மா கூப்பிடும், அம்மா அப்படின்னு கூப்பிடும், அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு தடவை கூப்பிடும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, எல்லா பொம்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு திரும்ப அம்மா விளையாடிட்டு அந்த அழகுன்ற பொழுது அம்மா திரும்ப வந்து ஏதாவது சாக்லேட் வாயில் விட்டுன்னு போவான். அப்போயும் அந்த குழந்தை சாக்லேட் சாப்பிட முடியறதுக்கும் அழாமல் இருக்கும். மீண்டும் அம்மா சமையலையோ எதையோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. மீண்டும் அந்த குழந்தை எல்லாத்தையும் இந்த சாக்லேட்டையும் வாயிலிருந்து கீழே துப்பிட்டு பொம்மையெல்லாம் தூக்கி போட்டாச்சு, அழுகின்ற கையெல்லாம் கீழே தட்டி அழுகின்ற பொழுது, அடம் பிடிக்கிற பொழுது அம்மா வர்ற, குழந்தைக்கு உண்மையாகவே பசி வந்துடுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொம்மையையும் வைத்து விளையாடி, கார் பொம்மை வேணும், எனக்கு அந்த வீட்டு பொம்மை வேணும்,
உறவினர்கள் என்ற பண்பை வேணும், எல்லாத்தையும் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறவர்களே அம்பாலும் அமைதியாக இருக்கிறார். சரி, இந்த குழந்தை பிஸியாக இருக்குது, பார்க்கலாம். எல்லாத்திலையும் வைத்து, நீ பிஸியாக இருக்கிறியா, எல்லாத்தையும் வைத்துக்கொள்ளு, விளையாடிப்பார். எப்பொழுது உனக்கு இந்த பொம்மையெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அப்போ என்னை கூப்பிட்டு நான் வருகிறேன். அது வரைக்கும் அம்பாளுடைய தரிசனம் எல்லா முனிவர்களுக்கும் சரி, எல்லா பெரியவர்களுக்கும் சரி, எல்லா தவஞானியர்களுக்கும் சரி, அவர்களே உதறி தள்ளிய பிறகுதான் எதுவுமே வேண்டாம் எப்படின்னு சொல்லதுக்கப்புறம் தான் இறைவன் அங்கே வந்திருக்கிறது. அல்லது மாறாக எல்லாவற்றையுமே அவர்களிடத்திலிருந்து பகிரங்கமாக பிடுங்கி எடுத்ததுக்கப்புறம் தான் காட்சி கொடுக்குறது. எல்லாவற்றையுமே எடுத்ததுக்கப்புறமா ஆழ்வார்கள் பாடுவது போல, இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நல்ல ஒரு அருமையான விளக்கம் அதுக்கு. இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும், ரெண்டு அதுக்காக ரெண்டு மீனிங் சொல்லுவார்கள். ஒன்று, இந்திரனுடைய உலோகம் லோகம்னு சொல்லுவார்கள். பெரிய வாச்சான் பிள்ளையனுடைய உரையில் இந்திர என்பது இறைவனுடைய ஸ்தானம். பாம்பனை மேலே இறைவன் படுத்து கொண்டிருக்கிறானே, அந்த பாம்பனையே எனக்கு நீ கொடுத்தாலும் கூட அதுக்கு வேண்டாம், உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பக்தியை வேண்டும். உலகத்தில் எதுக்காக வாழ வேண்டும் என்றால், இந்த இறைவனுடைய திருநாமத்தினுடைய சுவையை அறிவதற்கு. மோட்ச இன்பம் என்பது என்ன? இறைவனுடைய திருநாமத்தில் இருக்கிறது. எல்லா பெரியவர்களும், ஆழ்வார்களும், நாயன்மார்களும், இந்த மாதிரி அபிராமி பட்டர்கள் போன்ற எல்லா பெரியவர்களுமே நமக்கு சொன்னது, இறைவனுடைய திருநாமத்திலே இருக்கின்ற மகிமை, அவனுடைய லீலைகளை நினைப்பதிலே மகிமை. நம்முடைய கோளாறுகள் எங்கே இருக்குன்னா, நம்ம ஏதாவது கொஞ்சம் போல் ஒரு வேதாந்தத்தை கொஞ்சம் படிப்போம், ஒரு ஓரமாக யோகா ஃபிலோசபின்னு கொஞ்சம் ஏதாவது எடுத்து படிச்சிருப்போம் அறகுறையாக. இந்த பக்கம் சைவ சித்தாந்தத்தில் ஏதாவது கொஞ்சம் அறகுறையாக. எல்லாத்துலேயுமே இந்த நாய் ஏதோ பண்ண மாதிரி அங்கே இங்கெல்லாம் தொட்டு தொட்டு வச்சுட்டு போகிறது. எதுலேயுமே அரைகுறையாக அரைகுறையாக படுத்து நமக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த இறைவன் பக்தியும் நம்பிக்கையுமே போச்சு. எனக்கு ஒருத்தர் கேட்டார், நம்ம நாம் எல்லாம் பூஜை பண்ணுற போது நமக்கு ஏன் நம்பிக்கை வருவது கிடையாது அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்போ தோன்றின விஷயம் என்னென்னா, நமக்கு பூஜை செய்கிற பொழுது நமக்கு தெரியுது தண்ணி வைக்கிறோம், தண்ணீர் கடவுள் சத்தியமாக அந்த தண்ணியை குடிக்க மாட்டார்ன்ற விஷயம் நமக்கு தெரியும். நாம் போடுகின்ற புஷ்பத்தினுடைய வேல்யூ என்னென்னு தெரியும், 15 ரூபாய்க்கு வாங்கின பூக்கள் தரும். நம்ம உட்கார்ந்துருக்க ஆசனத்தினுடைய விலை தெரியும். நாம் சொல்லுகின்ற மந்திரத்தினுடைய உச்சாரணை, நான் சமஸ்கிருதத்தில் கரெக்டாக தான் சொன்னேன்னா, ஷார்ட்கட் பூஜையெல்லாம் பார்த்துருப்பீங்க, அக்ஷதாம் சமர்ப்பியாமி, ஜலம் சமர்ப்பியாமி, இது சமர்ப்பியாமி சமர்ப்பியாமி, இதுக்கு பதிலாக அக்ஷதையை போடுகிறேன், அதுக்கு பதிலாக அக்ஷயை போடுகிறேன். கடவுளை என்னப்பா பரிவம், ஷார்ட்கட்டில் பூஜையெல்லாம் பண்ணுறான். எனக்கு ஞான வைராக்கியத்தை கொடு, வீட்டில் ஆயுள் ஆரோக்கியத்தை கூட அங்கேயும் ஒரு ஷார்ட்கட் கொடுப்பார், அதை நான் மலர் ஹாஸ்பிட்டல் மூலமாக தருகிறேன் அப்படின்ட்டு வருவார். இடையில அவரும் சேர்த்துக்குவார். இல்லாட்டி வா இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் மூலமாக நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருகிறேன். உனக்கு ஆரோக்கியம் தானே வேணும், இங்கே நைவேத்தியத்துக்கு பதிலாக அக்ஷதையை கொடுக்குற பொழுது உனக்கு ஆரோக்கியத்தை நான் அப்போலோவின் மூலமாக ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கடவுள் கேட்டான்னு சொல்ல முடியும்? இங்கே நமக்கெல்லாம் ஷார்ட்கட் தெரியும். பாவம், நம்ம என்ன நினைப்போம், இறைவன் வந்து ஏமாந்தவன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏமாற்றலாம். இதில் தான் நம்முடைய ஷார்ட்கட், நம்முடைய பக்தி எல்லாமே பூசணிக்காய் பக்தி, அவ்வளோதான். பூசணிக்காய் எப்படி வளம் இருந்து இடமாக உடைப்பதா, இடமிருந்து வளமாக உடைப்பது. இதிலேயே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நம்ம தொலைத்தவர்கள், நம்ம விளக்கை ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா, காளி போட்டவோ வீட்டில் வைக்கணுமா வேண்டாமா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். மாபெரும் பிரச்சனை, பொட்டு மேலேருந்து கீழே வைக்கணுமா, இரவு வச்சுருக்கலாமா, ருத்ராட்சம் போட்டால் கறிமீன் சாப்பிடலாமா, எனக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு வாரத்தில் 3 பேர் 4 பேராவது ருத்ராட்சம் போட்டால் கறிமீன் சாப்பிடலாமா, இது என்ன கேள்வின்னு எனக்கு இன்றைக்கு வரைக்குமே புரியலை. ருத்ராட்சத்துக்கும் கறிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன சிவபெருமானே சாப்பிட்டுட்டு இருந்தார், அவரும் ருத்ராட்சம் தானே போட்டிருந்தார், அவர் வேறு பன்னிக்கறி வேறு சாப்பிட்டார். அப்போ நம்ம போய் சிவபெருமானத்தில் நீ ருத்ராட்சம் போட்டு பன்னிக்கறி சாப்பிட்டே இது தவறுன்னு சிவபெருமானத்தில் போய் கேட்க முடியுமா? தெரியல. இதெல்லாம் நம்முடைய கோளாறுகள், நம்முடைய கண்ணுகளில் ஏற்படுகின்ற கோளாறுகள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சமயத்துக்கு புறம்பான கோளாறுகள். இதனால தான் நம்மளாம் மீண்டும் மீண்டும் மண் பதைக்குள் சென்று மாயும் விலங்கினம் போல் ஆகியிருக்கிறோம், அவ்வளோதான், மண் புழுக்கள் ஆகியது. இந்த மனிதர்களுடைய குறிக்கோள் இதெல்லாம் கோளாறுகள், இதெல்லாம் நீக்கு இந்த கோளாறுகள். என்னுடைய திருஷ்டியை மாற்று, என்னுடைய கண்களில் அப்போ இந்த உலகத்தில் இன்பமே கிடைக்காதா சுவாமிஜி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ உங்களுடைய லெக்சர் கேட்டு எங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், எனக்கு கொடுக்கறதுனால எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கலாமா இல்லையா? இன்னொரு பேர் கேட்குறாங்க என்னுடைய சொற்பொழிவு அப்படின்னா ஒரு இன்பம் வருது. இதில் சிந்தனை செய்வதன் மூலமாக, மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்வதன் மூலமாக மனதிலே இருக்கின்ற அழுக்குகள் நீங்கள் நம்முடைய பார்வை மாறுகிறது. இது வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாம் இதை தவிர என்னால் இருக்கவே முடியாதுன்னு நினைத்தவர்கள் உயிர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இனிமேல் என்னால் வாழ முடியும்,
இந்த உலகம் நிலையற்றது, இது மாறக்கூடியது, நாளைக்கே இது மாறிப்போகலாம். என்னுடைய குழந்தை அவன் எங்கிட்ட பேசாமே இருக்கலாம், அவனுக்கு வேறு தேவைகள் ஏற்படுகின்றன. நமக்கும் அப்படித்தானே ஆச்சு, நம்ம நம்ம அம்மா அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கோமா என்ன? ஒரு தேவைகள் மாறுகின்றன, அவனுடைய இன்பம் வேறு இடத்துலேருந்து கிடைக்கிறது. அப்போ நம்ம மாறக்கூடிய பொருட்கள், அப்போ ஓகே சரி, நம்ம வேறு நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும், நம்முடைய குவிக்கப்பட வேண்டிய ஸ்தானம் வேறு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இது மனிதர்கள். ஒன்று நம்ம பார்த்தோம், மனிதர்கள் எல்லாம் பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்ன செய்கிறான் அப்போ முதல் பாட்டில் சொன்னார், அன்பர்களோடு கூட்டு சேர்ந்து. இந்த மனிதர்களுக்கு என்ன தான் பண்ணுறது அப்போ வழி, என்ன தான் வழி அப்படின்னா, இந்த வினையை அகற்றுவதற்காக அன்பர்களோடு கூட்டு சேர வேண்டும். அப்போ தான் உனக்கு இந்த இருக்கிற எந்த இன்பத்தையும் பற்றி நீ கவலைப்பட மாட்டாய். இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய இன்பத்தை, நாம் இறைவனுக்கு இன்பத்தை கொடுப்போங்கிற எண்ணம் அப்போ தான் வரும். நம்ம வாங்கினதெல்லாம் போகி கொடுக்கறதுக்காக ஒரு ஆசை வரும். அதுக்கு தான் அந்த பூஜைகள் எல்லாம் செய்ய சொல்கிறார். அம்பாளுக்கு பூஜை பண்ண, அபிஷேகம் பண்ண, சிவபெருமான் அபிஷேக பிரியர் பாறையின் தனி அவருடைய தலையில் கொட்டுன்னு எதுக்காக சொன்னார்கள்னா, நீ வாங்கினதெல்லாம் போதும், இனிமேல் கொடு அப்படின்னு சொன்னார்கள். அதுக்காக தான் அந்த அபிஷேகம் அர்ச்சனை பூஜை எல்லாம் பண்ணார்கள். நீ கொடு, இறைவனுக்கு கொடு. இறைவனுக்கு கொடுக்கிற ஒரு அந்த இறைவனுக்கே தாயாக தந்தையாக மாறக்கூடிய பாங்கு உனக்கு வர வேண்டும். காரைக்கால் அம்மையாருக்கு வந்தது, சிவபெருமான் வந்து நின்று அம்மான்னு கூப்பிட்றாரு, அம்மான்னு கூப்பிட்றார். கண்ணப்புறம் பார்த்து அப்பான்னு கூப்பிட்றார். அவன் கொடுக்குறான், இறைவனுக்கு இல்லாத கண்கள் அவன் எத்தனை எல்லாமே கண்களெல்லாம் உருவாக்கி கொண்ட ஒரு ஃபேக்டரியை வச்சுருக்கான். இவனுடைய கண்களை தோண்டி கொடுக்குறானே, என்ன அறியாமை அப்படின்னு நான் சின்ன வயசில் நினச்சிருக்கேன். என்ன இது உனக்கு கண், நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாமே கண்ணை அப்புறத்துக்கு. இறைவனுக்கு கண்ணில் ரத்தம் வரி தான், உடனே அவன் கண்ணுடைய பிடுங்கி கொடுக்குறான். கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு வந்தது, இறைவனுக்கே அப்பாவாக ஆகக்கூடிய பக்குவம் அவனுக்கு வந்திருக்கு. இறைவன் அப்பான்னு கூப்பிட்றான், வேறு யாராவது கூப்பிட்டாரா? சத்தியமாக கூப்பிட மாட்டார். அவனுக்கு மட்டும்தான் அந்த அன்பு இருந்தது, தந்தைக்குரிய. அவன் தந்தையான இறைவனுக்கே, உலகத்தை யார் இந்த ஏழு உலகத்தையும் படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கிற சிவபெருமானுக்கே கண்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு வந்தது. இங்கே அம்மானு கூப்பிட்றாரு, காரைக்கால் அம்மையாரை பார்த்து. எப்படி வந்தது? இறைவனுக்கு முடிந்தது. ஏன்னா இந்த உலகத்தினுடைய சுகங்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவைப்படவில்லை, சுகத்தை இறைவனுக்கு நான் கொடுக்கக்கூடியவன் என்ற ஒரு எண்ணம் வந்தது அவர்களுக்கு. அந்த நான் இறைவனுடைய தாய்ங்கிற எண்ணம் வந்தது. அன்னை சாரதா தேவியினுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க அப்படி தான் பார்க்குறோம். அன்னை பகவானுக்கே தாயாக இருக்கிறாள். அங்கே இறைவனே அஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அன்னையாருடைய பேச்சு கேட்குறாள். சாரதையனுடைய வார்த்தையை கேளப்பா, அவளுக்கு கோபம் வந்துட போகிறது. அவளுக்கு கோபம் வந்தால் இந்த ஈரேழு உலகத்தில் யாருமே காப்பாற்ற முடியாது. அன்னை சாரதா தேவிக்கு அவர் பயப்படுறது. அம்பாளுடைய மகிமை எப்படி இருக்கிற பொழுது இங்கே பாடுற மனிதர்கள்னால், இந்த வினை அகன்று நம்ம இறைவனை கதி என உணர வேண்டும். ஒன்று நம்ம பார்த்தோம், இந்த உலகம் நமக்கு இன்பத்தை தராது, நாங்கள் நம்முடைய வினைகளெல்லாம் அகல வேண்டும், அதுக்கு வந்து அன்பர்களுடைய கூட்டு இருக்க வேண்டும். இப்போ இறைவனை கதி என்று நினைத்து முக்தி மார்க்கத்திலே காலை வைக்க வேண்டும். முக்தி மார்க்கம்னு என்ன, எல்லாத்தையும் பிரித்து பகுத்து ஆயக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பாதை. எதெல்லாம் நமக்கு இன்பத்தை தராதோ, எதெல்லாம் நம்முடைய நம்மை மயக்கத்திலே ஆழ்த்தி துன்பத்திலே கொண்டே விடுமோ, அங்கு இருந்தெல்லாம் நாம் பிரிந்து வர வேண்டும். அதுதான் முக்தி மார்க்கம்னு சொன்னார்கள் பெரியவர்கள் எல்லாம். இது மனிதர்கள். அடுத்து தேவர்களை பார்க்குறோம். ஒன்று, மனிதர்களுடைய இன்பமெல்லாம் எங்கே இருக்குன்னா, சாப்பாட்டில் இருக்கும், துணியில் இருக்கும், கொஞ்சம் பேர் புகழில் இருக்கும், கொஞ்சம் போல் குடும்ப வாழ்க்கை காம கலியாட்டங்களிலே இருக்கும். இது மனிதர்களுடைய சாதாரணமான இன்ப தேடுதல்கள், அவ்வளோதான். நம்ம நிறைய பேர் இது பயந்து கொள்வார்கள், ஐயோ நாங்கள்லாம் பாவப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். பாவப்பட்ட மனிதர்கள்லாம் கிடையாது, இதெல்லாம் வச்சிருக்கிறா நீங்கள்லாம் நாமெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சினிமா தியேட்டருக்கு இளைஞனாக இருக்கிறான் ஒருத்தன், பைக்கில் நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம் மயிலாப்பூர் ரோட்டில், அந்த என்னவோ அந்த பெரிய அண்டாவை கவுத்த மாதிரி ஒரு சவுண்டு வரும், அதில் கர்ன்னு ஒரு இந்த பைக்கில் போவான். எதுக்கு இவ்வளோ சவுண்டு வைக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது பாவம். நான் சிறனே ஒரு பல நாள் ஆச்சரியப்பட்டு பார்க்குறது, ஒரு 15-20 பைக் ஒன்றா போனால் எவ்வளோ சவுண்டு வருமோ அந்த சைலன்ஸில் ஓட்டையை பிடிங்கி வச்சுருமோ. ஜனவரி 1st இனிமேல் இந்த மாதிரி அவங்களுடைய மனம் என்ன, ஏதாவது ஒன்று செய்யணும், புதுசாக அது இன்வென்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்முடைய மனதில் இருக்கிற ஆரவாரங்கள், நமது மனதில் இருக்கின்ற கூச்சல் குழப்பங்களுக்கெல்லாம் விடிவுன்னா அந்த மோட்டர் பைக் தான் சம்மந்தம். அந்த பையனுக்கு தெரியாது இவ்வளோ இறைச்சல் தரக்கூடிய ஒரு மோட்டர் பைக்கில் இப்போ யார் அவங்க அப்பாவை பின்னால் வச்சு கூட்டு போச்சாருங்க, அவர் காது என்ன செவடா போயிடும். அந்த வயதிலே எனக்கு அவனுக்கு அந்த சவுண்டு வந்து என்னவா தெரியுது, இன்பமாக இருக்கிறது. ஒரு மணி ஓசை மாதிரி கேட்டிருக்கலாமா என்னவோ தெரியல, இல்லாட்டி குன்னக்குண்டியாரனுடைய வயலின் மாதிரி அவனுக்கு இசை தெரிஞ்சிருக்கலாம். நமக்கெல்லாம் தெரியும் ரெண்டு காதை அடைச்சி செவிடா போயிடுது, ஒரே ஒரு 10 செகண்ட் கேட்க முடியலையே. அந்த இடத்துலேயே அந்த வயதிலே அவனுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருவரும் கட்டுண்ட நிலையில் இருக்கிற பொழுது
இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களும் இன்பத்தை தருவதாகத்தான் இருக்கும். பல பிறவிகளை அடைந்து முயற்சி செய்தவர்கள் அப்புறமா குருவர்கள் கிடைக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனே கதி என்கின்ற நிலையை அடைகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். இதுதான் மெய்மைவாதிகள் அப்படின்னு பேர். இந்த உலகம் அப்படிங்கிற மாயச்சூழல் அது எல்லாமே இன்பத்தை தரக்கூடிய சின்னதாக மயிலாக பேசுங்க சுவாமிஜி, ரொம்ப ரொம்ப அதிகமாக உலக வாழ்க்கையை விட சொல்லிடாதீங்க, எங்களெல்லாம் முடியாது. மயில்டாக பேசுகிறதுனா என்னென்னு எனக்கு தெரியல, எது மயில்டாக பேசுனா பொய் சொல்லணும், இல்லைன்னா சினிமா பார்க்கணும். சினிமா தான் உங்களுக்கு மயில்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து என்னென்னா சினிமா பார்த்து. நம்முடைய நம்முடைய சமுதாயம் என்ன சினிமாவும் சீரியலும் பார்த்து நாசமாக போன கூட்டம் நம்முடைய கூட்டம் தான். அதுக்கு ஒரு 20 டிவி அதுக்கு தனியாக 20,000 ஒரு எத்தனையோ சீரியல், இப்போல்லாம் ஃப்ரீயாக வைஃபை கொடுத்து அதில் வேற நாடகம் பாருங்கள். மாமியாரை கொலை செய்வது எப்படி, மாமனாரை பைக் ஏற்றி கொள்வது எப்படி, இதெல்லாம் அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. கோர்ட்டில் கேஸ் போடுறது எப்படி, 3வது மனைவிக்கு 4வது, இது என்ன அசிங்கங்கள் எல்லாமே. இதெல்லாமே பார்த்து இதெல்லாம் எனக்கு தர்மத்தை உபதேசம் செய்யக்கூடிய பொருட்களா, இதில் என்னுடைய மனதை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. இங்கே பையன் காய்ச்சலில் துடிச்சு தலைவலியில் செத்துட்டு இருப்பான், அதெல்லாம் ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. மாமியாருக்கு நேற்று தலைவலி வந்து டிவியில், இது உண்மையாக நான் காதில் கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரியல சீரியல் பற்றியெல்லாம் தெரியாது, நல்ல வேலையாக நாங்கள் 20 ஆச்சு மடத்துக்குள்ளே வந்து இந்த டிவியெல்லாம் அப்போ வர்றதுக்கு முன்னாடி உள்ளே வந்தாச்சு. நம்முடைய சீரியலே பெரிய சீரியலாக இருக்குது, எத்தனை சீரியலாக எத்தனை ஜென்மங்களாக நம்ம மாமியாரை பார்த்துருக்கோம், மருமகனை பார்த்துருக்கோம், மனைவியை பார்த்துருக்கோம், குழந்தையை பார்த்துருக்கோம், எவ்வளவு சீரியல் குருமாராஜ் பார்த்துட்டு இருப்பார் நம்ம சீரியலை, இவனுடைய சீரியலை இந்த கதியாக இருக்குது, இது இன்னொரு சீரியல் பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு. எத்தனை சீரியல் குருமாராஜ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பார், எல்லா சீரியல்லையும் நம்மளும் ஜென்மம் எடுத்தேன் ஜென்மம் எடுத்து களைத்து இழைத்தேன் பொறுத்திருந்து இல்லையா, களைத்தேன் ஜென்மம் எடுத்து எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து களைத்தேன் அப்படிலாம் பாடுவோம் கடவுளுக்கு முன்னால் இருந்து, பொறுத்திருந்து இழைத்து களைத்து போனேன் அதையும் பாடுவோம். இறைவனு கேட்பார் வெரி குட் நல்லா இருக்கு சாங், இந்த முறை அவனுடைய டைட்டில் சாங் நல்லா இருக்குது. எத்தனை ஒவ்வொரு முறையும் பிறவி எடுக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு சாங், இது இல்லையே அது இல்லையேன்னு ஏதாவது ஒரு பாட்டு பாட வேண்டியது. இறைவன் கேட்பார் வெரி குட் நல்லா இருக்குது சுவையாக இருக்குது, இது கொஞ்சம் பியானோ வச்சுக்கோப்பா எக்ஸ்ட்ரா ஒரு தபலா போட்டுக்கோப்பி, நம்மளும் பாடி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம போய் நம்முடைய வேலையை பார்ப்போம். இந்த சுகங்களிலேயே கட்டுண்டு கட்டுண்டு கிடந்து கிடந்து உழன்று 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 என்ன செய்கிறது. நல்ல ஒரு கதை சொன்னார் இன்னைக்கு, ஒரு அருமையான ஒரு கதை இருந்தது. யார், கோவிந்த பட்டர் என்கிற ஒரு பெரிய மகான் இருந்தார் கர்நாடகாவில். அவர் வந்து அபிராமி பட்டருக்கு ஈக்குவலான் அவருடைய இவருடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி அங்கேயும் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அவரையும் இந்த மாதிரி யாராவது ஒரு அறகுறையாக வெந்தது ஒன்று வந்து கூப்பிட்டு இன்றைக்கி என்ன நடந்தது என்ன தீதி எதுன்னு கேட்க இதுவும் இவரும் சொல்லிடுவார். அபிராமி மனசில் அம்பாளை நினைச்சிட்டு சொல்லுவார் பௌர்ணமி அப்படின்பார். அங்கேயும் அதே பிரச்சனை தான், சரி நீ சொல்லலைன்னா பாரு உனக்கு மானத்தை வாங்கிடுவேன் கூட்டத்தை கூட்டி வச்சுருவார். இவர் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்ப்பார், நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரியாது. அம்பிகை சொல்லுவார், அம்பிகை முழுமதியோடு என்னுடைய மனதில் தோன்றியிருந்தாலே அதை பார்த்துதான் அவர் சொன்னேன், இந்த வாக்கு எப்படி பொய்யாக முடியும், அவருடைய முகமதியத்தை பற்றி தானே சொன்னேன். அவர் உள்ள அவருக்குள்ளதை அவர் சொல்கிறார், நம்ம எல்லாம் பார்க்குறதெல்லாம் டார்க்னஸ், நம்ம பார்க்குறதெல்லாம் பிரச்சனையாகவே பார்க்குறோம். அன்னையார் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு நல்ல உதாரணம், அன்னையார் சொல்லுவாங்க அந்த லக்ஷ்மி தேவியை போய் பேலூர் மட்டுக்கு போய்ட்டு சொல்லுவாங்க, லக்ஷ்மி தேவி இன்னும் ரெண்டு பேரை போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க, பேலூர் மடம் இருக்குப்பா பிரம்மானந்த சுவாமி இருக்கார் நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு அம்மா வந்து காசு கொடுத்து பேலூர் மட்டுக்கு போயிட்டு அனுப்பி வைப்பாங்க. அன்னைக்கு சாரதா தேவி இந்த லக்ஷ்மி தேவி அந்த இந்த 4-5 பேர் எல்லாம் போவாங்க ஒன்றா மாக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அம்மா கூட எப்போயும் பார்த்தோன்னா ஒரு கூட்டம் இருக்கும், சீதா தேவிக்கும் ஒரு கூட்டம் இருந்தது அங்கே இலங்கையில், அந்த மாதிரி ஒரு கூட்டம் அம்மா கூட இருப்பாங்க. அம்மா அனுப்பி விட்டாங்க போய் பேலூர் மட்டு போயிட்டு வாங்க, சும்மா இங்கே இங்கே எல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் காலையில் போனாங்க ஈவினிங் திரும்பி வந்தாங்க. அம்மா வந்தவுடனே கேட்டாங்க, ஏமா மாக்கு நளினி நளினி நான் லக்ஷ்மின்னு தப்பாக சொல்லிட்டேன், லக்ஷ்மி பெரிய பண்டிதை அவங்க வேண்டாம், மாக்கு நளினி இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஏமா பேலூர் மட்டு போனீங்களே என்ன பார்த்துட்டு வந்தீங்க, என்னம்மா கேட்குறீங்க பேலூர் மட்டில் எவ்வளோ பெரிய மாடு அது, ஒரே நேரத்தில் 15 லிட்டர் பால் கடக்கும் போல இருக்குது, அப்படியா என்ன அங்கே கீரை என்னவா ஏன் உயரத்துக்கு கீரை வளர்ந்துருக்குமா அதெல்லாம் பண்ணி பொரியல் பண்ணால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி, அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நீங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது அங்கே இருக்கிற மீன்களினுடைய சைஸ் அவ்வளோ ஒவ்வொன்றும் 2 ஆள் சைஸுக்கு இருக்குமா அந்த மீன் எல்லாம் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு கேட்டேன். அது மட்டும் இல்லை காய்கறி கொத்தவரங்காய் இது வெண்டைக்காலாம் நல்லா விளைஞ்சிருக்கு பெரிய பெரிய கத்தரிக்காய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கேட்டாங்க, மாக்கு அவ்வளோதானே நான் நல்லா சாப்பிட்டேம்மா நல்லா தூக்கம் வந்தது அப்படின்னா, வேற என்னடி பார்த்தீங்கன்னு கேட்பாங்க, அவ்வளோதானே வேற என்ன பார்க்கணும்,
அடப்பாவமே அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய தவ புதல்வர்கள் அவருடைய அஸ்தியை வச்சு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, பஜனை கீர்த்தனைகளை இருக்கிறார்களே, சதா சர்வகாலமும் சமாதியில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற பிரம்மானந்தரை நீ பார்க்கலையா, மகாபுருஷரை பார்க்கலையா, இவங்களெல்லாம் இருக்காங்களாமா அங்கே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ யாருக்கு என்ன முடியுமோ அதை தான் பார்த்தாங்க. அங்கே போனால் கத்திரிக்காய், மீன், கீரை, பால், மாடு இது தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். இவர்கள் என்ன பார்த்தார்கள், அன்னையார் என்ன பார்த்தார்கள், தவப்புதலனுடைய சமாதி நிலையை பார்க்கட்டும், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சாநித்தியத்தை அவர்கள் உணரட்டும், அங்கே இருக்கின்ற நிலவக்கூடிய மனதை மேலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் இவர் இப்போ கொஞ்சமாவது ரிசீவ் பண்ணிட்டு வரட்டுமே அனுப்பினான். இது போய் அங்கேயும் அதே பால், அதே கத்திரிக்காய், அதே மீன், அதே வெண்டக்காய் கொத்தவரங்காயோடு வந்து சேர்ந்தது, மார்க்கெட்டுக்கு போச்சு, அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா நமக்குள்ளே எல்லாமே தெரியும், நம்ம கம்பேர் பண்ணிட்டே வருவோம் பொதுவாக. இது நாம் இப்படி தான் இருக்கமோ, இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளாம் நினச்சிப்போம், அது வேறு விஷயம். இதே இந்த கோவிந்தப்பட்டரையும் இந்த மாதிரி நினைத்தார்கள். அவர் என்ன பண்ணார், சரி முழு மதியத்தோடு உள்ளே இருக்கிற அம்பாள் இல்லையா நினச்சேன்னு சொல்லி கத்தியை தூக்கி மேலே போடுவார். இனி இந்த கடுகம் எனக்கு என்னத்துக்கு, இது என்னை அப்படி தூக்கி மேலே போட்டோடனே அந்த கடுகமே கத்தியே மேலே ஏறி ஒரு நிலவாக ஜொலித்ததான், பூர்ண சந்திரனாக மேலே வந்ததான் அப்படின்னு சொல்லி கோவிந்தபட்டருடைய வாழ்க்கையில் சொல்லுவார்கள். அவருடைய சிஷ்யர் இருந்தார் சிஷுனால ஷரீஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான், ஷரீஃப் அப்படி முஸ்லீம்காரன் அவருடைய சிஷ்யன். இந்த ஷரீஃப்க்கு வந்து சின்ன வயசுலேயே இறைவனுடைய பக்தி ஏற்பட்டு கோவிந்தபட்டர் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தார் ரெண்டு பேரும். அவர்கள் ரெண்டு பேரும் சிவபெருமானுக்கு பண்ணுறதுக்காக ஒரு விதமான சற்று போதை தரக்கூடிய ஏதோ ஒரு பானகம் அதை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து விட்டு ரெண்டு பேருமே குடிப்பாங்க. கொடுத்து விட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஆயா சிரித்து விளையாடிட்டு இருப்பாங்க. இது அந்த ஊர் அரசருக்கு வந்து அதுக்குன்னு போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இதெல்லாம் அங்கே போய் சொன்னார்கள், இவன் பிராமணன் ஒரு முஸ்லீம்காரனை ஒரு சண்டாளனை வந்து அவன் சிஷியனாக வச்சுருக்கான், எப்போ பார்த்தாலும் சாராயம் குடித்து அதை சிவபெருமானுக்கு மேலே ஊற்றி கூட ஒரே வெறித்தனம் ஒரே இது அப்படின்னு சொல்லி என்ன அவர் வந்துடுவார். அந்த நேரத்தில் ஜகத்குருன்னு ஒருத்தர் வருவார், எந்த ஜகத்குருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் அங்கே வந்திருப்பார். வந்த உடனே எல்லாமே அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவர் சொல்வார், ஜெகத்குரு கூப்பிடுவார், சரி அவரை வரச்சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த ஷெரீஃபையும் இவன் கோவிந்தபட்டரையும் கூப்பிட்டு பார்ப்பார்கள். என்னாச்சு, என்ன பிடிக்கிறீங்க, அதை கொண்டாங்க அந்த முட்டி நிறைய என்ன வச்சுருக்கு அதை கொண்டு வாங்க, அந்த கல் குடம் அதில் தான் எல்லாம் ஊற்றி வைத்துருப்பார்கள். கொண்டு போய் கொடுத்த உடனே, சுவாமி இது வந்து வெறும் பால், பசுப்பால், அதுதான் குடிச்சிட்ருக்கோம், அப்படியா பாலா கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு ஜெகத்குரு கொண்டுருவார். அரசன் சொல்லுவார், உடனே அந்த கல் முட்டியை கொண்டே கொடுப்பார். அரசர் மோந்து பார்ப்பார், ஆஹா சுத்தமான பால் ஆச்சு, ஜெகத்குரு எனக்கு கொஞ்சம் கையில் ஊற்றுன்னு வாங்கி குடிப்பார். இது தரமான ஒரு காராம்பாசியினுடைய பால் ஆச்சு, இது யார் கல்லுன்னு சொன்னது, யார் இதை வந்து வெறித்தது, யாரா சொன்னது அப்படின்னு கேட்பார். எல்லாம் வாயம் விட்டுருப்பான். இவர் இந்த ஷெரீப் சொல்லுமா, எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கொடுங்க அரசே அப்படின்னு சொல்லுவான். எல்லாருக்கும் ஒரு டம்ளர் ஊற்றி கொடுங்க, எல்லாருக்கும் வாங்கி குடிப்பாங்க. ஜெகத்குரு சொல்ல, எனக்கு ரெண்டு டம்ளராக கொடுத்த பால் நல்லா இருக்குது, ரெண்டு டம்ளர் ஜெகத்குரு ரெண்டு பால் குடிப்பார், ரெண்டு டம்ளர். எல்லாரும் குடிச்சு முடிச்சோன்னா, இது இந்த பாலை போய் குடிக்கிறாங்க இந்த பசங்களை, இப்போ யாரும் இந்த மகானை போய் யாரா இப்படி சொன்னதுன்னு அரசர் வேறு கோபத்தில் அவர் பாட்டு கிளம்பிப்படுவார். கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்குமே பால் தன்னுடைய பால் மாறி தன்னுடைய குணத்தை காட்டும். அது என்னவோ அது ஒரு வகையான வெறிக்கிற ஒரு இது. கொஞ்சம் எல்லாருமே ஆடத் தொடங்கிடுவாங்க டமால் டுமேல். இந்த ஷெரீப் கேட்பான், கோவிந்தபட்டர்கிட்ட கேட்பான், சுவாமிஜி ஒரு சந்தேகம் என்னென்ன, நம்ம இவ்வளோ நேரம் குடம் குடமாக குடித்தோம், நமக்கு ஒன்றுமே ஆகலை, நம்ம இறைய ஆனந்தத்தில் இருக்கோம், இங்கே பார்த்தா ஒருத்தன் அழுகுறான், ஒருத்தன் சண்டை போடுறான், ஒருத்தன் உதைக்கிறான், ஒருத்தன் கிள்றான்னு என்ன ஆச்சுன்னா, அது ஒன்றும் இல்லைடா, நமக்குள்ளே உள்ளது நமக்கு வெளியில் வந்தது, அவனுக்குள்ளே உள்ளது அவனுக்கு வெளியில் வருதுண்ணா, நமக்குள்ளே ஆனந்தம் இருந்தது, இறை பக்தி இருந்தது, இதை குடிக்க குடிக்க அதெல்லாம் வெளியில் வந்து நம்ம ஆனந்தத்தில் திளைச்சிருந்தோம், அதுகளெல்லாம் என்னாச்சு உள்ளே போய் அழுத்தி வச்சுருக்கான், இதை குடித்த உடனே வெளியில் வந்தது அப்படின்னு சொன்னார். இந்த மாயைக்கு ரெண்டு விளக்கம் சொன்னேன் இல்லையா, மாயை வந்து கொடுத்தல் கெடுத்தல் ரெண்டு வேலையுமே செய்யும். அதான் அம்பாளுக்கு ரெண்டு முகங்களையும் சொன்னார்கள். ஒன்று கொடுக்கக்கூடிய முகம், இந்த மாயையினுடைய சக்தியினாலே அவர்ண சக்தினாலே எல்லாத்தையுமே மறைத்து வைத்திருக்கக்கூடிய, அவளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்து அந்த உயிரை கடைத்தேற்றக்கூடிய பவர் அம்பாளுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்காக மாயையினாலே மறைத்து வைக்கக்கூடிய பாங்கினையும் இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும். இது பார்த்தோம், மனிதர்கள் தேவர்கள்னால் புலனின்பங்களில் ஆசைகளிலே எப்பொழுதுமே மாறாத ஆசைகளை திளைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த தேவர்கள். அவர்களுடைய ஆசையினுடைய தரம் அதிகமானது. நமக்கு வந்து உடலில் சாப்பிட்டா சரி, ஆனால் அந்த தேவர்களுக்கு இன்பம், அவர்களுக்கு கொஞ்சமான இன்பத்தை கொடுத்து திருப்தி பண்ண முடியாதான், மீண்டும் 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 அவர்களுடைய இன்பத்தினுடைய அளவு அதிகம்.
இப்போ மாயையினுடைய மாயா முனிவர் அப்படின்னு சொன்னார். மாயா முனிவர் அப்படின்னா இங்கே கொடுக்கிற முனிவர்கள் இருக்குது, கெடுக்கிற மாயா முனிவர்கள் அப்படின்னா அழியாத முனிவர்கள் அர்த்தம். பொதுவாக மாயாத அப்படின்னா அழியாத அப்படின் தான். மாயா முனிவர் என்றால் மார்க்கண்டேயருக்கு மாயாத முனிவர் அப்படின்னு தமிழில் ஒரு பெயர் உண்டு. மார்க்கண்டேயருக்கு தங்க திருக்கடவுரில் தான் அவருக்கு மார்க்கண்டேயருக்கு இறைவன் வந்து காட்சி கொடுத்ததுனால அவருக்கு மாயாத முனிவர்னு பேர். மார்க்கண்டேயர் மாயாத முனிவர்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ இது ஒரு மீனிங். மார்க்கண்டேயர் அவருக்கு அழியாத வரம் கொடுத்ததுனால இறைவனுக்கு மாயா பேர், அவருக்கு மாயாத முனிவர்னு பேர். ஏன்னா சாகாத முனிவர். இந்த மாயையிலே பட்டு கொள்ளாதவர்கள் தான் முனிவர்கள். இந்த ரெண்டாவது விஷயத்தை பார்க்கணும். யார் முனிவர்கள் அப்படின்னா மாயாதவர்கள் முனிவர்கள். யாருக்கு இறப்பு இல்லையோ அவர்களுக்கு அவர்கள் தான் முனிவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அந்த மீனிங். மாயாதவர்களுக்கு பேர் அவர்கள் தான் முனிவர்கள். இந்த மாயைக்குள்ளே யாரெல்லாம் போய் மாய்ந்து விட்டார்களோ, யாரெல்லாம் அழுந்து விட்டார்களோ, அதுக்குள்ளே போய் தன்னை தோற்று விட்டார்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் தோற்றவர்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் வென்றவர்கள் தோற்றவர்கள் நம்ம ரெண்டு கேட்டகரி வச்சுருப்போம். இவர்கள்லாம் தோற்று போனார்கள், இவர்கள்லாம் வென்றவர்கள். யார்கிட்ட ரெண்டு கார் இருக்கோ அவன் வாழ்க்கையில் வென்றவன் அப்படின்னு நம்மலாம் ஒரு கேட்டகரி போட்டு வச்சுருப்போம். யாரெல்லாம் தோற்று போனார்கள் நமக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம போட்டு வச்சுருப்போம். யார் உண்மையிலே வாழ்க்கையில் வென்றவர்கள்னா தன்னை வென்றவர்கள். இந்த மாயாதவர்கள் தன்னை வென்றவர்கள். இந்த மாயைக்குள்ளே சென்று மாய்ந்து போகாதவர்கள் முனிவர்கள் அப்படின்னு சொன்னார். யார் முனிவர்கள்னா மாயாதவர்கள் முனிவர்கள், தவம் செய்தவர்கள் முனிவர்கள். யாரெல்லாம் தன்னை வருத்தி கொண்டார்களோ, தன்னை எரித்து கொண்டார்களோ அவர்கள்லாம் முனிவர்கள் என்று சொன்னார்கள். இந்த மனிதர்கள், இந்த தேவர்கள், இந்த முனிவர்கள்லாம் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலம் என்று சொன்னார்கள். அம்பாளுடைய பாதத்தை எல்லாருமே கோமலம் கோமலம் தான் சொன்னாங்க. நம்ம எல்லாமே இந்த பதவியையும் சொர்க்கத்தையும் இதெல்லாம் நிலைப்பதற்காக இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சமயத்தில் மட்டும்தான் இறைவனுடைய ஸ்தானத்தை கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பக்குவம் இந்த முனிவர்களுக்கு யாருக்குன்னா தன்னை எரித்து கொண்டவர்களுக்கு வரும். இறைவனுடைய கொன்றையில் இருக்கிறார்கள். கொன்றையும் பனிதரும் பார்க்கிறோம். புனிதரும் சேவடி கோமரமே, இறைவனுடைய அம்பாளுடைய பாதத்தில் இந்த இறைவன், இந்திரன், நாராயணன் இவர்கள் போன்ற முனிவர்கள் எல்லாம் பெரிய பெரிய தேவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய கிரீடங்களெல்லாம் களைத்து விட்டு போய்டும். இப்படிலாம் அங்கே கரட்டி வரிசையாக வச்சிருப்பார்கள். அம்பாளுடைய சேவடிகளை, அவருடைய திருவடிகளை சேவிப்பதற்காக எல்லாருமே இப்படி தங்களுடைய கிரீடங்களெல்லாம் கழட்டி வைத்திருப்பார்களாம். அந்த கிரீடத்திலிருந்து வருகின்ற மாணிக்கம், கோமலத்தில் இருக்கின்ற வாசனை, இதெல்லாமே வந்து ஒளியெல்லாம் சேர்ந்து அவருடைய பாதங்களை மீண்டும் 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 அது என்ன சிக்கச்சவேல்னு காட்டுச்சான். அவருடைய பாதங்கள் சிவப்பாக இருந்ததுதான் கோமலம். அவருடைய பாதங்கள் சிவப்பாக இருந்தது. ஏன்னா இந்த பயல்கள் எல்லாம் கிரீடங்களை அத்தனையும் கழட்டி வச்சிருக்காள். அந்த பாதத்தோட கும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இறைவன் சிவபெருமானுக்கு ஒரு ஆசை வந்தது. எல்லாருமே காலை தூக்கி வைத்துக் கொள்கின்றார்களே, அம்பாளுடைய திருவடிகளை தொடக்கூடிய பாக்கியம் வந்து எனக்கு மட்டுமே இல்லையே அப்படின்னு நினைச்சார். நினைக்கும்போது என்ன பண்ணாராம், ஒரு ஆசையாக அம்பாள் தன்னுடைய படுக்கையில் படுத்திருக்கிறார். இவர் போய் என்ன பண்ணாராம், அம்பாளுடைய திருவடிகளை தூக்கி தன்னுடைய ஜடையில வைத்து கொண்டாராம். ஊடலாக கோபமாக சின்னதாக கோபிச்சு செல்லமாக விளையாடுகிற பொழுது அம்பாளுடைய திருவடிகளை தூக்கி தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டாராம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் பாடுகிறார்கள். அவருக்கே ஆசை வந்து அம்பாளுடைய திருவடிகளே தன்னுடைய, அதனால் கோமலமே கொன்றை வாசடைமேல், இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். ஏன் உடனே இந்த வார்த்தை அங்கே சேர்க்கிறார், குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாசடைமேல், கொன்றை வாசடைமேல் சேவடி கோமலமே அப்படின்னு வச்சு பாருங்கள். இது நான் இது ஒரு விளையாட்டுக்காக சொல்கிறேன். பெரியவர்கள் இலக்கணம் சொல்கிற போது வேறு மாதிரியாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டு பார்க்கலாம். ஒரு இசைக்காக ஒரு பண்ணுக்காக பார்த்தா இறைவனே அங்கே விளையாட்டாக இறைவனுடைய பாதங்களை தன்னுடைய தலையிலே வைத்துக்கொள்கிறார், தன்னுடைய ஜடாமுடியிலே வைத்துக் கொள்கின்றாராம். அந்த ஊடல் நீங்குவதற்காக அம்பாள் வந்து கோச்சிட்டு சும்மா செல்லாமல் கோச்சி உட்கார்ந்துருக்கும் போது அவருடைய ஊடலை தீர்ப்பதற்காக தன்னுடைய தலையிலே அம்பாளுடைய பாதங்களை ஏற்றுக்கொள்கிறார் இறைவனே. குனிதரம் சேவடி கோமலம், இறைவன் இறைவியை பார்த்த கோமலாக்காரா அப்படின்னு சொல்லுவோம். கோமலா என்றாலே மென்மையான வடிவமுடையவள் அப்படின்னு பேர். கோமலாங்கி, மென்மையான உடைகளை அடைந்தவள். அவருடைய அவயங்கள் எல்லாமே மென்மையாக இருக்குமா. இறைவியை பற்றி பாடுகின்ற பொழுதே அகமும் புறமும் வெள்ளை அப்படின்னு தான் பாடினாங்க. இங்கேயும் நம்முடைய சாரதா தேவியை பற்றி பாடுகிற பவித்திரம் சரித்தம் ஏசியா பவித்திரம் ஜீவனம் ததா பவித்திரதாஸ்வரூபின்னு பாடினாங்க. பவித்திரம் அவருடைய
உள்ள ஒன்று எல்லாமே அவருடைய அவயவங்களை பாடுகின்ற பொழுது எல்லாமே பவித்திரம் அப்படின்னு பாடினார்கள். புனிதமானது, ஏன்னா வேறு வார்த்தை கிடைக்கல இவங்களுக்கெல்லாம். ஒரு ஏகாத்மானந்த சுவாமிஜி ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வயதானவர் அந்த காலத்து, இப்போது பல வருடங்களுக்கு முன்னாலே. அவர்கிட்ட கேட்டான், மகாராஜ் வந்து குரு மகாராஜுக்காக சுவாமிஜி ஆரத்தி எழுதினார், அவர் ஸ்தோத்திர பாடல் எழுதினார், ஆனால் அன்னையாருக்காக ஒன்றையும் பாடாமல் வெறும் மூணாவது பாட்டாக சர்வமங்கல மாங்கல்யை வைத்துட்டு போயிட்டாரே, அன்னையாருக்காக ஏன் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னாரு. சுவாமி விவேகானந்தர் வந்து அன்னையை நினைத்த உடனே அவருக்கு பக்தி வந்தது. அவர் கரை புரண்ட வெள்ளம் பக்தி, அவருடைய புனிதத்தில் இருக்கின்ற வெள்ளத்தை தாங்க முடியாமல் தரையில் புரண்டு அழுவாராம். இவர் போய் எங்கே போய் எழுதுறது, எந்த வார்த்தையை சொல்லுவது? அதனால் இருக்கிறதுலே மகா புனிதம் வாய் இந்த சண்டியிலேருந்து மூணு ஸ்லோகத்தை தூக்கி வச்சார். சர்வ மங்கள மாங்கல்யே, அனைத்து மங்களத்திற்கும் வடிவநிலை. இதை விட ஏதாவது சொல்ல முடியும் மாம்பழ பற்றி? அனைத்து மங்களத்துக்கும் வடிவநிலைன்னு சொன்னார். இதை அந்த மூன்று ஸ்லோகத்தை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் அம்பாளினுடைய வர்ணனையை சொல்ல முடியாது. சிருஷ்டி ஸ்திதி விநாசானம் சக்தி பூத்தே சனாத்தனி. சனாத்தனிங்கிறத விட அம்பாளை பற்றி நம்ம வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? அவர்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் அவங்களுடைய கரை கண்ட அனுபவம். இதை பற்றி இன்னொரு பாட்டில் சொல்லுவார். கொன்றை வார்சடைமேல், இறைவனுடைய கொன்றையின் வார்சடைமேலே ஏற்கனவே இறைவனுடைய பாதங்கள் இருக்கிறது. இதை நம்ம எல்லாருமே பார்ப்போம். அங்கே கங்கை இருக்கிறத பார்த்தோம், கொன்றை மலர் இருக்கிறத பார்த்தோம், பாம்பு இருக்கிறத பார்த்தோம், கங்கை இருப்பதை பார்த்தோம், நிலவு பிறை இருக்கிறதை பார்த்தோம், ஆனால் அம்பாளுடைய திருவடியும் இறைவனுடைய சடையிலே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடல் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். எல்லாமே எங்கெல்லாம் பார்க்குறோம், ஏன் இதெல்லாம் பார்க்கணும்? இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி பனிதரும் திங்களும், இந்த திங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து இந்த சந்திரன் எல்லாருக்கும் தெரியும், அது காமத்தினுடைய ஆசையினுடைய வடிவம். சந்திரனுக்கு ஆசையினுடைய வடிவம்னே சொல்லி வைத்தார்கள். அப்போ நம்முடைய மனதில் என்ன இருக்குது? ஆசைகள் மொத்தமாக இருக்குது. ரெண்டு பாருங்கள், இறைவனுடைய சடையில் என்ன இருக்கு முதல்ல பார்த்தோம், திங்கள் இருக்கிறது, ஆசையினுடைய வடிவமாக திங்கள் இருக்கிறது, நமக்குள்ளே உண்மையான ஆசை இருக்கிறது. பனிதரும் திங்கள், பாம்பு, பாம்பு நம்ம பார்த்தோம், இறைவனுடைய சடையிலே பாம்பு இருக்கிறது. இந்த பாம்பினுடைய வடிவமே என்னென்னா அழித்தல் அப்படிங்கிறது பேர். நம்முடைய நாசகாரம், நம்முடைய மனதில் இருக்கின்ற எல்லா சிந்தனைகளையுமே விநாச காரணம் சொல்லுவோம், நாச காரணம்னு சொல்வார்கள். அழிக்கக்கூடிய சக்தி இந்த பாம்புக்கு இருக்குது. அகங்காரத்தினுடைய வடிவமாக நாம் அதை சொல்கிறோம். சடைமுடி என்னென்னா மறைத்தல் தொழில், இறைவனுடைய மறைத்தல் தொழிலை பற்றி சொல்கிறது. சடைமுடி இறைவனுடைய மறைத்தல் தொழிலை காட்டக்கூடியது. இறைவன் ஐந்து பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறானே, அதில் வந்து சடைமுடி வந்து மறைத்தல் தொழிலை செய்கிறது. தலையில் தான் எல்லா பேன்கள் எல்லாமே இருக்கும். அத்தனை உயிரினங்கள் நம்ம தலையில் பாருங்கள், எவ்வளோ பெரிய நம்ம இப்போ அந்த இதுக்குள்ள மறைத்தல் தொழில். இதை கூட நான் உதாரணம், முதல்ல மறைத்தல் தொழில்னா எப்படி செய்வார்? சின்ன வயசில் பாடின கேட்டது தான். அப்போது எங்கள் அம்மா சொன்னார்கள், மறைத்தல் தானே இப்போ தடையில் பேன்லாம் இருக்குது, அதை மறைச்சி வைக்கலையாப்பா, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எனக்கு தெரியலை, இப்போது ரீசெண்டாக இந்த பாடல் படிக்கிற எங்கள் அம்மாவுக்கு இந்த பாடல் எப்படி படித்தாங்கன்னு தெரியலையா? அவங்க அபிராமி வந்ததை கேள்விப்பட்டிருக்கதே வாய்ப்பு இல்லையே. என்ன மறைத்தல் சொல்லலை என்னென்னா, இந்த பாருங்கள் அந்த பேனுக்கு இருக்கிற நாசம் வந்து அது சதா சர்வ காலமும் நம்ம வந்து அழித்து கொண்டே இருக்கிறது, ஆனால் நமக்கு தெரியாது. இறைவன் அதை மறைச்சி வச்சுருக்கான். இதுதான் மறைத்தல் தொழிலுக்கு சடைமுடியை விட வேறு எந்த உதாரணம் சொல்ல முடியாது. அதனால் இங்கே சொன்னால் கொன்றை வார் சடை அப்படின்னு சொன்னார். கொன்றை வார் சடையில் மறைத்தல் தொழிலை இறைவன் செய்கிறதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த கொன்றை வந்து நமக்கெல்லாம் தெரியும், அதுதான் படைப்பு சிருஷ்டி. கொன்றை மலரை பிரணவத்துக்கு உதாரணமாக நாம் முதல் பாடலே சொன்னோம், கொன்றை மலரை பிரணவத்துக்கு உதாரணமாக சொன்னார்கள், சிவப்பிரணவத்துக்கு உதாரணமாக சொன்னார்கள். இந்த இது கொன்றை மலரை பற்றி சொன்னார்கள். இதுதான் தோற்றுவாய் காரணம் என்று சொன்னார்கள். நம்முடைய இந்த இயக்கத்துக்கு எல்லாமே நம்முடைய இயங்குவதற்கெல்லாம் காரணம் இந்த தோன்றும் பொருளாகிய இந்த பிரணவம். அது கொன்றை மலரனுடைய வடிவத்தில் இறைவனுடைய தலையில் இருக்கிறது. ஒன்று படைத்தல், பனிதரும் திங்கள், இது நம்ம சொன்னோம் ஆசை அப்படின்னு சொன்னோம். இறைவனுக்கு இறைவன் என்ன பண்ணுறது, இந்த ஆசைகள் எல்லாம் அழித்து முதல்ல கொடுத்தார் அது வரவு, இப்போ அழித்து அதை என்ன பண்ணுறாரு, அவன் அழுகின்ற தருவாயில் தன்னுடைய தடையில் தூக்கி வச்சுன்றது. அருளக்கூடிய மனப்பாங்கு வந்தது. நம்முடைய ஆசைகள் எல்லாம் தேய்கின்ற பொழுது, ஆசை முழுமதியம் போல் இருந்தால் ஒன்றாகாது, அந்த திங்கள் தேய்ந்து ஆசை தேய்கின்ற பொழுது இறைவன் தூக்கி வச்சுக்கிறார், ஓகே போதும் வா. அழுகின்ற பொழுது இறைவன் அருள்கின்றான். ஆசை அழுகின்ற பொழுது இறைவன் அருள் செய்கின்றான்.
பாம்பு அழித்தல் தொழில், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகள், தீய எண்ணங்கள், எதெல்லாம் இறைவனை இருந்து நம்மை பிரித்து செல்லுமோ அதெல்லாமே பாம்பு. பகீரதி கங்கை, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இறைவன் அருளிய செயல் அது. இறைவன் அருள் செய்வதற்காக அந்த பகீரதியை தன்னுடைய தலையிலே தாங்கிக் கொள்கின்றான். பகீரதி கங்கை ஆணவத்தினாலே இறங்குகின்ற பொழுது அது அழிந்து போய்விடக்கூடாதற்காக இறைவன் என்ன செய்கிறான், காக்கின்றான். காத்தல் தொழில், இந்த பஞ்ச கிருத்தியங்களையும் செய்கின்றான் இறைவன். அந்த படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், இதெல்லாத்தையுமே இறைவன் செய்கின்றான். அதுக்கு இந்த ஜடமுடியவே உதாரணமாக சொன்னார்கள். அதனால் அவர் இந்த பாட்டிலே குற்றம் புரிந்த சந்திரனுக்கும் இடம் இருக்குது, அகங்காரம் கொண்ட பாம்புக்கு இடம் இருக்கிறது, ஆணவத்தினாலே அழிந்த கங்கைக்கு இடம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் உன்னுடைய உன்னுடைய சடையிலே இவ்வளவு. இப்படி இன்னொரு பாடலை சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு வந்தது சடையிலே, உனக்கு இவ்வளவு விஷயம் இருக்குது, உன்னுடைய ஜடைய முடியல இவ்வளவு விஷயம் இருக்குது, பிரணவம் இருக்கிறது, படைத்தல் இருக்கிறது, காத்தல் அழித்தல் எல்லாமே இருக்குன்னா எதுக்கு எப்படி உனக்கு இது முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லி இவரே ஒரு காரணத்தை இன்னொரு பாடலில் சொல்லுவார். ஏன்னா அம்பாளுடைய திருவடி உன்னுடைய ஜடையில் இருந்தனால உனக்கு இந்த பஞ்சகிருத்தியங்களையும் பஞ்ச எல்லாவற்றையுமே படைத்தல், காத்தல், அழித்தல் செய்ய எல்லாவற்றையும் செய்வதற்கு அம்பாளுடைய திருவடி உன்னுடைய ஜடையில் இருந்தனால முடிஞ்சுது. அன்னையாருடைய திருவடி உன்னுடைய தலையில் இருந்தனால முடிஞ்சது. ஆகவே பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும், அவர் அம்பாள்கிட்ட சொல்கிறாரு இதெல்லாம், பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும், நீ என்னுடைய மனதில் தோன்ற வேண்டும். எப்படி வருகின்ற பொழுது இந்த ஜடாமுடியில் இவ்வளவு விஷயத்தையும் உள்ள அவரையும் கூட்டிட்டு வரணும். ஏன்னா வீட்டுக்கு இங்கே வந்த உடனே என்னுடைய மனதில் நீ இருக்கிற பொழுது நான் அவருக்கு சமையல் பண்ணி வைக்கலையே, அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ, நீ திரும்ப போக வேண்டியிருக்குமோ என்னவோ, அவருக்கு இது பண்ணி கொடுக்கணும், மருந்து கொடுக்கலையேன்னு திரும்ப போக வேண்டும், ஏன்னா தொண்டையில் அவருக்கு இப்போ பார்த்தாலும் பிரச்சனை, அவர் துணி வேற போட மாட்டார், அதெல்லாம் துவச்சி கொடுக்கணுமோ என்னவோ, அதுக்காக நீ எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு இவங்களுக்கே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அம்பாள் இது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மளே இந்த கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பா, இந்த உலகத்தில் உன்னை ராஜாவாக்குறேன் நீ எப்படி அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிடுவாளுன்ற பயத்தில் என்ன சொன்னார், இந்த இறைவனையும் நீ அழைத்து கொண்டு வா, புனிதரும் நீயும் புந்தி என்னாலும் பொருந்துக. என்னுடைய புத்தியிலே, புத்தி என்கின்ற இந்த நம்முடைய பெரிய இலக்கணங்கள் எல்லாம் இலக்கியவாதிகள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா, இந்த வைஷ்ணவ கலாச்சாரத்துலேயும் ஒரு இது இருக்குது, அங்கெல்லாம் அந்த த தகாரத்தை நாலாவது அவர்களே தங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டார்கள், ரகாரத்தை ரெண்டாவது அவர்தலே ர பறவைக்கு அந்த ர அதையும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டார்கள், அதை உச்சரிப்பை சொல்லுவது கிடையாது. ஏன்னா அது இறைவனுக்குடைய காதில் ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிறதுனால பாடுகிறவங்கள புத்தின்னு சொல்லாமல் புன்னி அப்படின்னு சொன்னார்கள். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில நீங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கின்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் பாடுகின்ற பொழுது இந்த வல்லினமான எழுத்துக்களை அவர்கள் பொதுவாக உபயோகம் செய்வதில்லை. ரகாரம் அது மாதிரி இந்த தகாரம் த இருக்குல்லையே அதெல்லாம் அவங்க உபயோகப்படுத்துவதில்லை. ஏன்னா இறைவனுடைய காதல் அது வலிக்கும் அப்படின்றதுக்குனா அதை சொல்கிறது கிடையாது. அதனால தான் இங்கேயும் அவர் புத்தின்னு சொல்லாமல் புந்தி அப்படின்னு சொன்னார். புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னு சொன்ன என்ன எப்பயுமே என்னை இடையறாத காட்சியை நீ எனக்கு தர வேண்டும். இப்போ என்ன சொன்னார், இதுதான் உண்மையான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். இதுதான் சிவானந்த லகரியில் ஒரு பாட்டை சொல்லி இதை முடிக்கலான்னு நினைக்கிறேன். மனம் என்ற குடத்தில் மகிழ்ச்சி என்ற நீரை நிரப்பி பக்தி என்ற நூலால் சுற்றி. இந்த எப்படி நம்மளை இது போன தடவை இந்த பாடல் சொல்கிறதுக்காக எழுதி வச்சுருந்தேன். பூர்ண கும்பம் என்ன இருக்கும் அப்படின்னு போன கிளாஸ்லேயும் சொல்லலாம், ஏன்னா நவராத்திரி சமயத்தில் சொல்லாமே அப்படின்றக்காக இந்த பாடல் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நேரம் தவறினாலும் பரவாயில்ல, எழுதி வச்சதை சொல்லி வச்சிடலாம். மனம் என்ற குளத்திலே மகிழ்ச்சி என்ற நீரை நிரப்பி பக்தி என்ற நூலால் சுற்றி இறைவன் திருவடி என்ற மாவலையை செருகி ஞானம் என்னும் தேங்காய் வைத்து பஞ்சாட்சரம் என்னும் மந்திரம் கூறி உனது உடலாகிய வீட்டை புனிதமாக்கு அப்படின்னு சிவானந்த லகரியிலே சங்கரர் சொல்கிறார். அழகான ஒரு பாடல் அந்த. இதுதான் உண்மையான பிரார்த்தனை என்னென்னா, இறைவனும் நீயும் புந்தி என்னாலும் பொருந்துகவே, ஒரு நாளும் விட்டுட்டு போகாத தாயே, என்னுடைய மனதிலே, என்னுடைய புத்தியிலே, என்னுடைய எங்கெல்லாம் என்னுடைய உணர்வுகளுடைய விஸ்தாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உன்னுடைய திருவடியுடைய திருவடி பிரகாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் உண்மையான பிரார்த்தனை, வேற ஒன்றும் செய்ய முடியாது. சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிக்கே. நம்ம எல்லாம் போயிருக்கிற பொழுது இஷ்டகாமிய சித்தர்த்தம் இந்த சில நேரம் கோயிலில் சொல்கிற மந்திரத்துக்காக நம்ம ஏங்கி தவிப்போம், மனோகாமனா பூர்த்தி அர்த்தம் ஏதோ சம்திங் ஏதாவது ஒன்று ஏதாவது சொல்ல வேண்டியதானே, இதெல்லாம் பிரார்த்தனை ஆகாது, இதெல்லாம் வெறும் உளறுகள் தான். எங்கள் கடையில் தேங்காய் வாங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அவனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது.
இப்போ யோசிக்காரனை பாருங்கள், இந்த சிவப்பு கல்லவை உனக்கு அடுத்த வருஷமே உனக்கு 2 லட்சம் வருதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லுவான். ஏண்டா முட்டாளே, நீ என்ன கொடுக்குற நீயே வச்சுருந்துருக்கலாம் இல்லையா, அந்த சிவப்பு கல்ல உங்கள்கிட்ட தான் இருக்குது, வருஷ கணத்தில் அந்த சிவப்பு கல்ல வச்சுருக்கேன், உனக்கு வரலையே ஒன்றும், அது எங்களுக்கு அந்த மந்திர சித்தி எங்களுக்கு பழிக்காது அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கதை சொல்லுவான். இந்த தேங்காய் பூசணிக்காய் பக்திக்கெல்லாம் இது தான். ஆக மொத்தம் நாம் என்னென்னா இந்த உளறலை மந்திரமாக நினைத்து கொள்ளக்கூடாது. எப்போ மந்திரமாக மாறும் அப்படின்னா, எப்போ உளறல் உளறினா கூட இது மந்திரமாக, அதெல்லாம் பெரியவர்களுக்கெல்லாம் வந்தார்கள் ஆ ஊனா உளறினார்கள் வேதங்களில் இருக்குது, அது உளறல் இல்லை அது மந்திரமாக ஆகிவிட்டது. எப்படி அதே ஆவு தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம், ஒன்றும் ஆகலையே, அது எப்படி அந்த அவர்கள் சொன்ன ஆ ஊ எல்லாம் வந்தது மந்திரமாக மாறியது? ஏனென்றால் அவர்களுக்கு உள்ள என்ன இருக்க வேண்டுமோ பொந்தி என்னாலும் இறைவன் பொருந்தி இருப்பதனாலே அவர்கள் உளறுவதெல்லாம் மந்திரமாக இருந்தது. நம்ம சொல்கிற மந்திரம் எல்லாமே இறைவன் திருவடி இல்லாததுனால உளறலாகத்தான் இருக்கிறது, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோவலமே கொன்றை வாசடைமேல், அந்த கொன்றை வாசடைமேலே பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் பொந்தி என்னாலும் பொருந்துகவேன்னு சொல்லி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து முடித்துக்கொள்ளலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஹரி ஓம் தத்சத்.